நானுன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. மனதளவில் மனதளவில் நானுன்ற அம்சம்ன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஒவ்வொரு மனிதனையும் வேறுபடுத்தி பார்த்து காட்டுறது வந்து இந்த நான்ன்ற அம்சம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அப்போ மனதளவில் நான்ன்ற ஒரு அம்சம் இல்லைன்றும்போது இப்போது அவங்கள வேறுபடுத்துகிற விஷயங்கள் என்னென்ன? இல்லை, இப்போ நீங்கள் வந்து வேறுபடுத்தி உங்களை காட்டணும்னு சொன்னால் புறத்துக்கு நீங்கள் வேறுபடுத்தி பார்த்தா தான் செயல்பட முடியும். உங்களுக்குள்ளே நீங்கள் வேறுபடுறதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் பயமே எனக்கு வரக்கூடாது, வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒழுங்குபடுத்துகிற வேலையில் இறங்கிடுறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே ரெண்டாக மாற வேண்டாம். நீங்கள் புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் வேறு, புற செயல்கள் வேறு, புற ஆட்கள் வேறு, புற சூழ்நிலைகள் வேறுன்னு சொல்லி உங்களையும் மற்றவங்களையும் நீங்கள் வேறுபடுத்துறது தான் அவசியம். வேறுபடுத்தினா தான் நீங்கள் செயல்படவே முடியும். ஆனால் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே நீங்கள் வேறுபடுத்திக்கிட்டுறீங்கன்னு இருக்கும். உங்களுக்கு நீங்களே வேறுபடுத்தாதுங்க. உங்களை வந்து பார்த்தா வேறுபட்ட மாதிரி தெரியலாம், பட் இருந்தாலும் அங்கே உண்மையிலே வேறுபாடு வந்து ஒரு தோற்றம் தான ஒழிய பேசிக்கலாக வேறுபாடே கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கனால புரிஞ்சுக்கணும். நன்றி.